சூப்பரா இருக்கு. உங்க அம்மா வைக்கிற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? அம்மா பண்ண மாதிரி இருக்கு. என்னங்க, என்னாச்சு? கையெல்லாம் எரியுது. ஐயோ, அரைக்கிறதுக்கு முன்னாடி கையில நல்லெண்ணெய் தடவி இருக்க கூடாதா? நல்லெண்ணெய் தேச்சா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குமா? கை எரியாம இருக்கோங்க. ஓ, அப்படி சொல்றியா? ஐயோ, கையெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு. அம்மா, மாப்பிளைக்கு முதல்ல நல்லெண்ணெய் தடவுமா? அது ஒண்ணு இல்ல, வீட்டுல எல்லாரும் அந்த ஆறாவில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்காங்க, அதான் மலர் தனியா இருக்கேன்னு நான் துணைக்கு இட்லி. அப்பள, எப்பவும் மலருக்கு துணையா இதே மாதிரி இருக்கணும். வாங்கப்பா. என்னம்மா மலரு? அம்மா, நல்லா இருக்கியா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, திருப்பூர்ல தொழில் ஆரம்பிக்கிறது சம்பந்தமா மலர் சொல்லுச்சு, ரொம்ப சந்தோஷம். சின்ன மாப்பிள்ள சிவா கூட நிலவரம் தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக நம்ம அசோக்கையும் கூட அனுப்பிச்சிருக்கேன். அவனு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஓகேன்னு ஃபோன் பண்ணிட்டேன். சிவாவும் ரோகிணியே இருக்கிறதுக்கு வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களாம். நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சலும் சொல்றாரு மாப்பிள. நல்ல விஷயம் தானே மாமா, அப்படியே பண்ணிடலாம். இல்லை மாப்பிள, பால் காய்ச்சல் போகும்போது நீங்களும் மலரும் வந்தீங்கன்னா நம்ம கார்லேயே போய் பால் காய்ச்சி குடி வச்சுட்டு வந்துடலாம். அப்படியே தொழில் விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். அவன் என்னன்னு பார்த்து உங்களை கேட்டுக்கிட்டு அவசியம் பண்ணிடலாம் மாமா. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்தோம் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ணிடலாம். சரி மாப்பிள, உங்கள் சௌகரியம் போல செய்யுங்க. அம்மாவையும் அப்பாவையும் கேட்டு என்கிட்ட சொல்லுங்க. அதுக்குள்ளே நான் ஒரு நல்ல நாள் பார்த்து நாள் குறிச்சு வச்சிடறேன். எல்லாரும் போவோம். சரி, அப்ப நான் வரட்டுங்களா? இருங்க, என்ன அதுல போறீங்கறியா? மலர் ஏதாவது சாப்பிட கொடு. சாப்பிடுங்கப்பா. சாப்பாடு எதுக்கு மாப்பிள? நீங்க அரைச்ச சட்னி இருக்குல்ல, அதுல ஒரு வாய் கொடுங்க. கொடுங்க மாப்பிள. மலர், முதல்ல மாப்பிள்ளைக்கு கையில என்ன போடு? போ போமா. ஏய் மாப்பிள்ளைய பாத்தியா? எல்லாம் சரிதாங்க, ஆனா இன்னும் அம்மாவை கேட்டுதான் சொல்லணுங்கிறாரே. இவரா முடிவெடுக்க மாட்டேங்கிறாரே. ஏய் ஓ மையன், உன்னை கேட்டுதான் செய்யணும் சொன்னா உனக்கு பெருமையா இருக்காதா? அதே மாதிரி தான் இது. வா ஆடி வா. வாங்க சித்தப்பா. ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு சித்தப்பா. சரி வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச. என்ன சித்தப்பா? ஒண்ணு இல்ல, வா வா. என்ன சித்தப்பா? வா மேல வா. என்ன சித்தப்பா, கம்பெனில ஏதாவது பிரச்சனை? கம்பெனில எந்த பிரச்சனை இல்லப்பா, வீட்ல தான் பிரச்சனை. வீட்லயா? என்ன என்ன பிரச்சனை? இல்ல, உன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க சித்தப்பா? ஒரு வருஷம் போட்டு சித்தப்பா, அப்புறம் பாத்துக்கலாம். இத பாரு குகா, அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவளுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் குணமாகும். அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். என்னப்பா அமைதியா இருக்க? முதல்ல ராகினியே கல்யாணம் பண்றேன்னு சொன்ன, அப்புறம் மாட்டேன்னு சொன்ன, என்ன பிரச்சனை? சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல சித்தப்பா. ராகினியை தவிர வேற ஒரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி நினைக்கிறவன் எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? ராகினிய ஏன் வேணாம் சொல்ற? இல்ல சித்தப்பா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, அப்புறம் என்ன? டைவர்ஸுக்கு காரணம் இந்த பொண்ணு தான் நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல சித்தப்பா, அந்த பொண்ணோட புருஷன் மேலதான் எல்லா தப்பும். ஆனா அதுக்குள்ள எல்லா குழப்பமும் நடந்து போச்சு. பாரு குகா, டைவர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மன தைரியமும் பக்குவமும் வேணும். அந்த பக்குவம் உன்கிட்ட இருக்குன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க? அப்படி எல்லாம் நான் செய்யல சித்தப்பா. அது என்னமோ அப்படி நடந்துருச்சு அன்னைக்கு. அந்த குழப்பத்துல அந்த பொண்ணு என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருச்சு சித்தப்பா. விடு, அந்த பொண்ணை கட்டிக்கிறது உனக்கு விருப்பம் தானே? அந்த பொண்ணை கட்டிக்கிறது மட்டும்தான் என் விருப்பம். சரி, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சித்தப்பா சொல்லுங்க. உன் கல்யாணம் நடக்க எல்லா முயற்சியும் பண்றேன். ஆனா அந்த பொண்ணோ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களோ வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அத அப்புறம் பாக்கலாம் சித்தப்பா. அப்படி எல்லாம் பேசாதப்பா. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட உனக்கு கல்யாணம், இல்லன்னா
நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். இங்க பாருப்பா, நீ அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க அம்மாவை காப்பாத்தணும்னா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். என்னடா பதில் சொல்றா? நான் போய் அவங்க கிட்ட பேசட்டுமா? சித்தப்பா, நீங்க பேசுற விதத்துல பேசுனீங்கன்னா ராகினிக்கு ஒத்துப்பா. சரிப்பா, நான் போய் பேசுறேன். ஆனா எந்த முடிவா இருந்தாலும் நீ ஒத்துக்கணும். என்னப்பா? இல்ல சித்தப்பா, நீங்க போய் பேசுங்க சித்தப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். சரி, நான் போய் பேசுறேன். என்னங்க? வாங்கங்க. எப்படிங்க இருக்குப்ப? என்னங்க மரியாதைலாம் பலமா இருக்கு. மரியாதையா? நீங்க தானே இப்ப என்னங்க நீங்க? அது நீங்க மரியாதைன்னு நினைச்சிட்டீங்களா? என்ன விளையாடுறீங்களா? எப்பவும் வா போன ஒரு மைல பேசுற பொண்டாட்டிய திடீர்னு வாங்க போங்கனா அப்ப அது மரியாதை இல்லாம என்னவா? இங்க பாரு, நீ கேட்ட கேள்விக்கு நீயே பதில் சொல்லிட்ட. அப்ப நான் என்ன பதில் சொல்றது? என்னங்க குழப்புறீங்க? ஆமா மலர், நீ சொன்ன ஒரு மைல வா போன்னு கூப்பிட்டேன்னு. அப்ப நீ ஒரு ஆளா தானே இருந்த? இப்ப ரெண்டு பேரா இருக்கீங்கல்ல, அதனாலதான் பன்மையில இப்படி கூப்பிட்டேன். ரொம்ப அழகு. வீட்டுல யாரும் இல்லன்னு ஒரே உற்சாகத்துல இருக்கீங்களா? அண்ணன் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், இதோ கை கழுவிட்டு வந்துடுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க? எங்க அண்ணன் பையன் குகனுக்கு உங்க தங்கச்சி ராகினிய பொண்ணு கேக்குற விஷயமா வந்திருக்கேன். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இல்லங்க, குகன் மனசுல ராகினி இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் முடியாது. அவன் ராகினிய எவ்வளவு நேசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. தெரிஞ்சா அந்த குகன்ட்ட நானே போய் பேசினேன். முதல்ல எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி எடுத்த பக்கத்துல பொண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். எங்க குகனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அவன் கட்டினா ராகினியை தான் கட்டுவேன்னு சொல்றான். அதான் என்னன்னு பேசிட்டு போலான்னு வந்தேன். பாருங்க, இதுல பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. அவன மாதிரி ஒரு அயக்க ராசிக்கல் நான் பார்த்தே கிடையாது. முதல்ல என் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொல்லி அவனா வந்து வழி வழி வந்திருக்கான். மறுபடியும் அதுக்குள்ள நம்ம திரும்பி பார்த்தா தானே தெரியல. ஆனா அவன எல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லனே. இவனை எல்லாம் வெட்டி கொல்லணும். எனக்கு எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? சும்மா இரு மலர். சும்மா இருக்க பிள்ளைட்ட வந்து புடிச்சிருக்கு புடிச்சிருக்கு பின்னாடியே வர்றது, பக்கத்துல வந்து புடிக்கலன்னு சொல்றது. இங்க பார், உன் பின்னாடி மட்டும் சுத்தலான்னு சொல்லு, அவனை வெட்டி செம்மிடுறேன். எங்க அவனை பார்த்தா அப்படிலாம் பண்ற மாதிரி தெரியலங்க. நீங்க கோவப்படாம இருங்க. சாப்பிடலாம். ஒத்துக்கூடாது. நீங்க பாட்டுக்கு ஆமான்னு தலையாட்டிட்டு வந்துட்டீங்க. ஆர்டர் வேணான்னு சொல்லிருக்கணும். அவன் போன் பண்ணி என்ன திட்டுறான், வேற கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்றான். இதெல்லாம் யாரால? உன்னால தானே? இல்ல சித்தப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சே தவிர அந்த ஆள் கேட்ட மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு கேன் கொடுத்தோம். அந்த ஆள் கோவப்பட்டு கொண்டு வந்தது நியாயமே இல்ல சித்தப்பா. இதெல்லாம் என்னடா பேச்சு? அவன் கேட்டப்ப கொடுத்துருக்கணும். அப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப முடிய முடியும்னா என்ன அர்த்தம்? என் தேவைக்கு நீ சப்ளை பண்ணலனா உன்னை நம்பி நான் எப்படி தொழில் பண்ண முடியும்? இன்னையோட கணக்கு முடிங்கிறான் சித்தப்பா. நான் வேணா பேசுறேன் சித்தப்பா. ஒண்ணு வேண்டாம், நடத்த வேண்டிய காலத்துல நடத்தாம முடிஞ்சதுக்கு அப்புறம்
மேல அடிச்சு என்ன பண்ணியா? ஏய் போய் வேலைய பாரு. சரிங்கயா. சித்தப்பா, போன காரியம் என்னாச்சு? இடத்து இருக்கதா? இனிமே ஜோலிக்கு ஆகாது. மத்த வேலைய பாப்போம். சித்தப்பா, போன காரியம் என்னதான் ஆச்சு? ஏய் வாடா. ஐயா, அந்த மார்க்கெட்டையன் கோயில் தெருவுல அந்த கிழவி ஆச்சு வழியில என்ன பார்த்து ரோட்லயே வச்சு என்ன திட்டுச்சு. வாங்குற காசுக்கு நல்ல தண்ணியா கொடுத்தா என்னடான்னு என்ன திட்டுது. உன் தண்ணியே வேண்டான்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுச்சு. என்னடா முடிக்கிற, எதுலயும் நம்பகத்தன்மை வேணண்டா. வாழ்க்கையிலயும் சரி தொழிலும் சரி, மத்தவங்க நம்மள நம்பணும். அதுலதான் நம்மளோட வெற்றியே இருக்கு. அண்ணா நீங்க போங்க, சித்தப்பா அப்புறமா உங்ககிட்ட விவரம் கேட்டுப்பாரு. நான் பேசிட்டு இருக்கும் போது இவனை ஏன் போக சொல்ற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா நீங்க போங்கண்ணா, போங்கண்ணா. என்னோட அந்த பொண்ணை பார்த்து பேசி புரிய வச்சிருக்கலாம்ல. எதையும் கேட்க தயாரா இல்லாதவங்கிட்ட என்ன பேசுவேன்? அந்த குடும்பம் கௌரவமான குடும்பம். கோயில்ல நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க வீடு, வாத்தியம் எவ்வளவு சுத்தமோ அவ்வளவு சுத்தம் அந்த வீட்டு மனுஷங்க வாக்கும். அவங்க எல்லாம் ஒரு சொல்லு சொன்னா அது அப்படியே பலிக்கும். அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பின்னாடியே தெரியாத, அது உனக்கு நல்லதில்ல. இல்லாத பொல்லாப்ப நாமளா உண்டாக்கி மடியில கட்டிக்கிட்ட கதையா போயிடும். அது உனக்கு தேவையில்லை. ஒரு கடைக்காரன் நம்ம கேன வேண்டான்னு சொன்னா அதுக்காக நம்ம தொழில் அப்படியே விட்டுருவோமா? அடுத்த கடையை பிடிச்சி போறது இல்லையா? ஒருத்தனை நம்பியா நம்ம தொழில் இருக்கு? வாழ்க்கையே அப்படித்தான், மனசை கிறங்க விடாத. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சரி நீ வேலையை பாரு, நான் வீடு வரைக்கும் போட்டு வரேன். எங்க சீக்கிரம் உங்க வேலையை முடிங்க, பொழுது வேற போயிடுச்சு. இப்ப வீட்டுல போய் அழைச்சிட்டு வந்துடலாம்ல? இது எழுதி முடிச்சிட்டு உங்க பேப்பர் வெளிய போயிட்டு வந்தலாம். என்னப்பா எழுதிட்டு இருக்க? இபி கனெக்ஷனுக்காக லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்ப்பா. எதுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்க? அங்கதான் இபி கனெக்ஷன் இருக்குல்ல? இருக்குப்பா, சிங்கிள் ஃபேஸா இருக்கு. அந்த த்ரீ ஃபேஸா மாத்துறதுக்காக தான் இபிக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். சரி சரி. அப்ப என்னங்க, மல்லிகாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? இந்த பின்னாடி நிக்கிறாங்க. ஆமாங்க, காலையில கம்பெனில மாட்டிடுவோம். சரியா? ம், சரிங்க. நல்லா தொட பாருமோ. சேர்ந்து சிரிச்ச மாதிரி இருங்க. வணக்கம். என் வீட்டுல நான் சொல்ல வேண்டிய வார்த்தைய நீங்க சொல்றீங்க, தப்பு இல்ல. இந்த வீட்டு மேல அவ்வளவு உரிமை ஏத்துக்கிறீங்க, நல்லதானே? அவ்வளவு உரிமை இருக்கிறதுனாலதான் மாப்பிள்ள எங்க தலைமையில விழா நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவன் எங்களுக்கு வெறும் பிள்ளை தானே. உங்களுக்கு மாப்பிள்ள, உங்களுக்கு தான் எல்லா உரிமையும். நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடத்துவீங்க. அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? ஆமா, சந்தோஷமா நடத்துவீங்க. ஆ, விட்டுருவோமா? மாப்பிள்ளை கிட்ட கேட்டோம், அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, ஏன் அவங்க தலைமையில விழா நடத்த கூடாதான்னு. அதுக்கு மாப்பிள்ள என்ன திரும்ப சொன்னாரு, அப்பா அம்மாவை விட நீங்க தான் ஒருபடி மேலன்னு சொன்னாரு. ஆமா ஆமா, என் பிள்ளை அப்படித்தான் சொல்லிருப்பான். ஆமாமா, மாப்பிள்ள சொல்றாரு எங்க அம்மாவும் அப்பாவும் வாழ்க்கைய மட்டும்தான் கொடுத்தாங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வாழ்க்கை துணையை கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. ஆமா, பெத்தவங்களை விட கட்டினவதான் பெருசு. ஏண்டா குரு, நீ சரியா தானே சொல்லிருக்க? மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்லும் போது எங்களை வேற என்ன செய்ய சொல்றீங்க? இதுல என்னமா இருக்கு, தொழில் தப்பு இல்லாம நடக்கணும், அதுக்கு போய் பித்தலாட்டம் இல்லாம பெரியவங்க யாராவது துணை இருக்கணும். அதுக்கு நீங்க தான் சரியான ஆளுன்னு என் மகனும் மருமகளும் நினைச்சாங்கன்னா அது சரியா தானே இருக்கும். பாத்தீங்களா, நம்ம தகுதி என்னன்னு நம்ம சம்பந்தியே சொல்லிட்டாரு. நம்ம அளவுக்கு இல்லைன்னாலும் சம்பந்தியும் ஒரு பெரிய மனுஷன் தானே. நீங்க எங்க நான் எங்க, உங்களோட போய் என்ன ஒப்பிட்டு சும்மா இருக்கு. மறந்துட்டேன், அந்த சமயபுரம் பிரசாதத்தை எடுத்து சம்பந்திட்ட குடும்பமா? நீங்க வந்தா குடுக்கணும் தான் வச்சிருக்கேன் சம்பந்தி. ஓ, எடுத்துக்கோங்க. மாப்பிள்ள தியேட்டர் தொடங்குறதும் பிசினஸ் ஓகோன்னு நடக்கணும்னு நானும் இவளும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதான் லேட்டு, இல்லைன்னா சீக்கிரமே வந்திருப்போம். ஓ, சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? ஆமா சம்பந்தி. நல்ல தரிசனமா? ஆமா, அமோக தரிசனம். ஆனா என்ன கூட்டம்ன்றீங்க? அடேங்கப்பா, கூட்டம் கூட்டம் கூட்டம், அம்புட்டு கூட்டம், கால் வைக்க முடியல. காலையில 10 மணிக்கு வரிசையில நின்னோம், மதிய பூஜை பாக்கலாம்னு நினைச்சா நடக்கவே இல்லை.
சாயந்தரம் தான் பார்த்தோம்னா பாத்துக்கோங்களேன். இப்படியோ நல்ல தரிசனம் கிடைச்சது இல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம் தான் சம்பந்தி. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாமியை பார்க்காம திரும்ப கூடாதுன்னு நாங்க கால் கெடுக்க நின்னு சாமி கும்பிட்டு வரோம். எனக்கே கால் வலி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சாமி தரிசனம் முடிச்சிட்டு தான் வந்தோம். கஷ்டப்பட்டால நல்ல தரிசனம் கிடைச்சது இல்ல, பிரசாதமும் கிடைச்சது இல்ல, சந்தோஷம் தானே. கால் வலிக்குதுன்னு சோந்து போய் நிக்க முடியுமா? நாங்க வீட்டுக்கு வரும்போது சம்பந்தியம்மா கை வலி கால் வலின்னு சோந்து போய் உக்காந்துட்டாங்க. ஆனா நாங்க அப்படி உட்கார முடியுமா? ஏன்னா இது என் பொண்ணு மாப்பிள சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே, அதான் காலு வலிச்சாலும் பரவாயில்லன்ட்டு இருந்து சாமி கும்பிட்டு வரோம். உங்களுக்கு விஷயம் தெரியாது, இவ அந்த கால் வலியோட அங்க பிரதட்சணம் பண்ணா. ஏய், அத சொல்லையா? என்னங்க நீங்க, நான் மட்டுமா பண்ண, என் கூட சேர்ந்து நீங்களும் தானே பண்ணீங்க. இன்ச்சு இன்ச்சா தானே நம்ம நகந்தோம். மகளுக்காகவும் மாப்பிளைக்காகவும் தான் இதை பண்றோம்னு வெளியில சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது நல்லாவா இருக்கும்? அந்த மாதிரி அடக்கம் இல்ல, உங்களை மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு தானே வரும். ஆனா ஒண்ணுங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இத மட்டும் நான் சொல்லியே ஆகணுங்க. அரும்பாடுபட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சா தேங்காயில பூ இருந்ததுங்க. எவ்வளவு நல்ல சகுனம் பாருங்க, அப்பவே தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ள தொடங்க போற தொழில் ஓஹோன்னு வரப்போதுன்னு. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, உங்க வாய்முகத்தம் பழிச்சு ஏன் பெரிய பையன் குடும்பம் நல்லா வந்தா அதை விட வேற சந்தோஷம் எங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க பேசிட்டு இருங்க, நான் அது வந்துடுறேன். சித்தி சேர்ந்துடுங்க. மகன் வா வா. என்ன இந்த நேரத்துல? இல்ல கைமாத்து வாங்கியிருந்தேன்ல, அதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா நீ, நாளை காலைல வந்து குடுத்துருக்கலாம்ல? காலையிலே குடுத்துருப்பேன், கோயிலுக்கு போக வேண்டியதா போச்சு, லேட் ஆயிடுச்சு, இந்தாங்க வாங்கி. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? குன்றக்குடியா இல்ல பிள்ளையார் பட்டியா? சொல்லுங்க, எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? நீங்க சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா ஒழுங்கா சாமி கும்பிட்டு வந்திருப்பேன். அப்புறம் எந்த கோயிலுக்கு போனீங்க? திருச்சி சமயபுரம் கோயில் போயிருந்தேன், ரொம்ப நாளாச்சேன்னு போயிருந்தேன். அங்க லோக்கல் அரசியல்வாதிகளுக்கும் கோயில்காரங்களுக்கும் சண்டையாகி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதனால காலையிலேருந்து கோயிலில் யாரையும் நுழைய விடல. சமயபுரம் வரைக்கும் போனதுதான் மிச்சம், சாமியை பார்க்க முடியல. இன்னைக்கு சமயபுரம் கோயில் அர்ச்சனை பண்ணதாகும், அர்ச்சனை பண்ண தாங்கவில பூ விழுந்ததா சொன்னாங்களே. அண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலண்ணே. ஆமா மோகன், சொன்னாங்களே. அண்ணா தேங்காயில பூன்னு சொல்லி உங்க காதல வேற பூ வச்சுட்டாங்க. இந்த மாதிரி புழுகிறவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருந்துங்க, வீட்டையே விளங்காம பண்ணிடுவாங்க. ஏன இந்த குரூப் தான் அப்படி அள்ளி விட்டுச்சா? தெய்வகுத்தம் ஆயிடுண்ணே, இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. சரி பணத்தை நீங்கண்ணே, நான் வரேன். சரி மோகன் போயிட்டு வா. இவங்களா ஏங்க, மத்தியான பூஜை சாயந்தர பூஜைன்னு சொன்னதெல்லாம் போய் தானா? போய் சொன்னாலும் பொறந்து சொல்லணும் ஏங்க, இதெல்லாம் ஒரு பொறப்பா? இந்தாங்க குடிங்க. டேய் குரு, நீ என்னுடைய யோசனை கேட்கறவில்ல, இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. நீ தொழில் பண்ற விஷயத்துல பல விஷயங்கள் எனக்கு நெருடலா இருக்கு. உன் மாமனார் மாமியார் சொன்ன பொய்ய சொல்லடா, மற்ற விஷயங்களும் கனெக்ட் பண்ணி தான் சொல்றேன். எதுக்கு நீ இன்னொரு தடவை நல்லா யோசித்து இந்த தொழில நீ இறங்கு, அதுதான் நல்லா இருக்கும், பாத்துக்க. அதானா நீ என்னைக்கு எனக்கு நல்லது சொல்லிருக்கீங்க? அப்போ நீ என் பேச்ச கேட்கற முடியலே இல்ல. அப்புறம் உன் இஷ்டம், நீலாவதி நீ வா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, அவரு குகனோட சித்தப்பாமா. மறுபடியும் ராணிய பொண்ணு கேட்டு இங்க வந்தாரு. அதான் ஒண்ணு வேணான்னு எல்லாத்தையும் அத்து விட்டாங்களா, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வர்றாங்க? அத சொல்லிதான் சித்தி நான் விரட்டி விட்டேன். பத்தாவதுக்கு ராகினே அவரை பார்த்து எனக்கு இஷ்டம்னு சொல்லிருச்சா, அப்படியே தலையை தொங்க போட்டு போயிட்டாரு. பொசகட்ட மனுஷங்க, வேண்டான்னு பாங்களா, திரும்பி வந்து வேணும்னு பாங்களா, இங்க என்ன மிட்டாய் கடையா நடத்திட்டு இருக்கா, வேணும் போது வாங்கி திங்கிறதுக்கு. அப்புறம் மலரோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஆமாமா, நேத்து பேசிட்டு இருந்தமே அந்த திருப்பூர் தொழில அது விஷயமா வந்தாங்களா? ஆமாமா, மலரோட அண்ணன் போய் அங்க எல்லாத்தையும் பாத்துருக்காரு, தொழில் தொடங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காரு. அதனால ரோகிணியும் சிவாவையும் அங்க தனியா ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுல நாளைக்கு பால் காய்ச்சறாங்களாம். நானும் மலரும் அவசியம் வரணும்னு அத்தையும் மாமாவும் கூப்பிட்டாங்க. அம்மா கோயில் போயிருக்காங்க, வந்தவன அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிருக்க. என்னமா? சரிப்பா பாத்துக்கங்க, போறதுன்னா போயிட்டு வந்துருங்க. எனக்கு
நேத்தே இந்த பேச்சு வந்தப்பவே நான் சொன்னேன். அத்தைதான் இல்ல, அது மலர் அப்பாவுடைய விருப்பம். தடுக்கிறதுக்கு நம்ம யாருன்னு ஏன் வாய் அடைச்சிட்டாங்க? சரி மீனாச்சி, மலரு கோபியும் திருப்பூர்ல நிரந்தரமா தங்க போறாங்க. பால் காய்ச்சி குடியேத்துட்டு வந்துட போறாங்க. அதுக்காக ஒரு வயிற்று பிள்ளைக்காரி இங்க இருந்து அவ்வளவு தூரம் போவாளா? அதுவும் நாயந்தான். அப்ப நான் உடச்சு சொல்ல வேண்டியதானா? இல்ல தேவன, இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. ரோஹிணி சிவா கல்யாணத்துக்கு கோபியும் மலரையும் போக விடாம கிறுக்குத்தனமா நான் தான் தடுத்தேன். அது பெரிய பிரச்சனையாயி சம்பந்தி வீட்டோட மனஸ்தாபம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. இப்பதான் எல்லாம் ஒரு வழியா அடங்கி அதுக்கு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்குதுங்க. இப்ப மறுபடியும் அதே ரோஹிணி சிவா விசேஷம் தான் வருது. இப்ப போக வேணான்னு நான் என்ன காரணம் சொன்னாலும் நான் வேணே சொல்றேன்னு சம்பந்தி வீட்டுல நினைப்பாங்க. மலருமே அப்படித்தானே நினைக்கும். எதுக்கு இந்த சங்கடம்? போறதும் போகாதும் பத்தி மலரும் கோபியுமே முடிவெடுக்கட்டும். நான் எதுக்காக அதுல தலையிட்டு? சரி மீனாச்சி, நீ சொல்றதா சரி. வகுத்து பிள்ளைக்காரி அவ்வளவு தூரம் இட தேறி போய்கிட்டு நீ சொன்னாதானா பொழப்பு? நீ சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். ஆமா அத்த, நீங்களும் இங்க இருக்கீங்க. காமு, இங்க வச்சு எல்லாரையும் அழைச்சிருவோம். சரிங்க மச்சான். நாளைக்கு ஊருக்கா கம்பெனி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறோம். ஆடம்பரமாலாம் பண்ணல, சிம்பிளா தான் பண்றோம். பெருசா யாருக்குமே சொல்ல, நம்ம குடும்பத்து ஆளுங்க வரைக்கும் தான் அழைக்கிறோம். நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்துடணும். நல்ல விஷயம் தான். ஆனா அப்பாவும் சித்தப்பாவும் இந்த நேரம் பார்த்து வெளியூர் போயிருக்காங்களே. அதனால என்னன்னு உங்க ஸ்தானத்துல தான் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் வந்து நல்லபடியா நடத்தி கொடுங்க. தேவன இதையும் சொல்லிடாத, பால் காட்சி விழாவும் ஊரக கம்பெனி திருப்பறம் ஒரே நாள்ல வருது. நம்ம ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிரும். சரி மீனாச்சி. மாப்ள முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? காலையில 9 to 10. மச்சான் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கு திருப்பூர்ல மலரோட தங்கச்சியையும் அவங்க வீட்டுக்காரையும் தனி கொடுத்து வைக்கிறாங்க. பால் காய்ச்சலுக்கு அத்தை மாமாவை இப்பதான் வந்து கூப்பிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் வரணும்னு வேற சொல்லிட்டோம். ஏ மலர், அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கே நம்ம போல, அந்த வருத்தமே அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்ப அவங்க பால் காய்ச்சலுக்கு நம்மளை கூப்பிட்டு நம்ம வர்றோம்னு சொல்லிட்டோம். இப்ப வரமாட்டோம்னு போகாம இருந்தோம்னா தப்பா இருக்காது, எவ்வளவு வருத்தப்படுவாங்க. என்னங்க நீங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்க கட்டி கொடுத்த இடத்துல வளர்ந்து பெருகி புதுசா தொழில் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு நம்ம எல்லாமே இப்படி அந்த பிள்ளைங்களுக்கு அண்ணன்னு சொல்லி நீங்க தானே முன்னாடி நிக்கணும். கரெக்ட் மலரு. ஆனா அத்தைகிட்ட மாமாட்டே வரணும் சொல்லிட்டோமே, இப்ப என்ன பண்றது? அப்பா அம்மா கிட்ட விவரத்தை நான் சொல்லிக்கிறேன். மாமா ரெண்டு பேரும் இங்க இருந்தாலும் பரவாயில்ல, வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்களும் இல்ல, இங்க இருந்து வெறும் பொம்பளைங்க மட்டும் போவாங்களா? கட்டி கொடுத்த இடத்துல நம்ம பிள்ளைங்களை இலக்கரமா பாப்பாங்கல்ல. நாங்க வரோங்க. சரிங்க. சரி வாங்க, காஃபி சாப்பிடலாம். வாக்கம். பாத்தியா மீனாச்சி, நம்ம மருமக நல்ல புத்திக்காரியா தானே இருக்கா?